நாம் இப்போது பெர்முடேஷன்ஸில் உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்ட 2 மார்க்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். க்வெஸ்சன் பாருங்கள், ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ட் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னு ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டாங்க, மேத்தமெட்டிக்ஸ்னு இன்னொரு கொஷின் பேப்பர், கம்ப்யூட்டர்னு ஒரு கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ இதில் ஒன்று மட்டும் நான் போடுறேன், மீதிலாம் உங்களோட ஹோம்ஒர்க் தான். இப்போது ஒரு ஒரு இப்போ வந்து ஃபோ ஏபிசிடின்னு 4 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 லெட்டர்ஸ் எடுத்து 4 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்கும் அப்படின்னு கொஷின் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 4 லெட்டர்ஸ் எடுத்து 4 பிளேசஸில் அரேஞ்ச் பண்ணுறோன்னா 4P4 வேல்யூ என்ன, 4 ஃபேக்டோரியல்னு போடுவோம். ஓகேவா? ஸோ இது 4 ஃபேக்டோரியல்ன்றது எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த 4 லெட்டர்ஸ் எடுத்து 4 பிளேசஸில் போடுறோமா, அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ஏபிசிடின்னு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏதோ ஒரு இதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது இங்கே 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது இங்கே 2 லெட்டர்ஸ் தான் போடலாம். இங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது 1 தான் இருக்கும். ஸோ அப்போ 4×3×2×1 இஸ் நத்திங் பட் 4 ஃபேக்டோரியல் இல்லையா? ஸோ இதுக்காக தான் நம்ம 4P4னு போடுறோம். இது எல்லாமே டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸாக இருக்கும்போது, வெவ்வேறு லெட்டர்ஸாக இருக்கும்போது. இப்போ சப்போஸ் இதில் ஏஏன்னு 2 லெட்டர்ஸ் ஒன்றா வந்துச்சுன்னா பாருங்கள், இதில் நம்மளால் 4 போட முடியாது. ஸோ இங்கே ஏன்னா இங்கே ஏங்கிறது ஏஏன்னு 2 லெட்டர்ஸ் வந்திருக்கு. அப்போது இங்கே ஒரு ஏதாவது ஒரு ஏ தானே யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இங்கே வேர்ட்ஸ் வந்து ரெப்புடேஷன் ஆச்சுன்னா, அதாவது லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுவே அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்து இது எத்தனை வகையில் அரேஞ்ச் பண்ணலாம், எத்தனை வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இது போல் க்வெஸ்சன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் இப்போ இன்ஜினியரிங் எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. இது இதை ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ஈஸி தான். இன்ஜினியரிங்னு என்ன கொடுத்துட்டாங்க, வார்த்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, டோட்டல் டோட்டல் லெட்டர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி லெட்டர்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இ எடுத்துக்கலாம். இ எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்கு, 1, 2, 3 டைம்ஸ். அடுத்தது என் எடுத்துக்கலாம், 1, 2, 3 டைம்ஸ். அடுத்தது ஜி எடுத்துக்கலாம், இங்கே ஒரு ஜி இங்கே ஒரு ஜி, ஜி எத்தனை முறை, 2 டைம்ஸ். அடுத்தது ஐ எடுத்துக்கலாம், இங்கே ஒரு ஐ இங்கே ஒரு ஐ, ஸோ ஐ வந்து 2 டைம்ஸ். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது, ஆர் வந்து ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. ஸோ ஒரு டைம் வந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி எத்தனை முறை ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு போட்டாச்சு. ஓகேவா? தேர் ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 11 ஃபேக்டோரியல் தான். பட் இந்த ரிப்பீட் ஆன வேர்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணிக்கணும். எப்படின்னா இ வந்து 3னா 3 ஃபேக்டோரியல், என் வந்து 3 டைம்ஸ்னால் 3 ஃபேக்டோரியல், ஜி வந்து 2 டைம்ஸ்னா 2 ஃபேக்டோரியல், ஐ வந்து 2 டைம்ஸ்னா 2 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ இதுதான் நமக்கு இத்தனை இத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த லெட்டர்ஸ் இத்தனை லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை டிஸ்டிங்க்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் மெத்தட். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்னென்னு எழுதிக்கோங்க, ஐ மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்னென்னு எழுதிக்கோங்க, எந்தெந்த லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கான ஃபேக்டோரியல் டிவைடட் பை ரிப்பீட் ஆன லெட்டர்ஸ்க்கான ஃபேக்டோரியல். இங்கே ஆக்சுவலாக 1 ஃபேக்டோரியல்னு வரும், பட் 1 ஃபேக்டோரியல் 1 தானே, அதனால் நம்ம அதை யூஸ்வலாக போடுறது இல்லை. ஸோ இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2772000 வந்துடும். ஓகேவா? ஸோ இது போலவே சப்போஸ் ரெப்புடேஷனே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 11 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இது போலவே செகண்ட் க்வெஸ்சன் தேர்ட் க்வெஸ்சன் நீங்களே போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இது. ஓகேவா? அடுத்தது நம்ம இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 மார்க் க்வெஸ்சன். அதாவது இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுமோ அது போல் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்தால் இதுக்கு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜென்ரலான பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படியே யூஸ் பண்ண முடியும்னு நினச்சா யூஸ் பண்ணுங்கள். அது தவிர இது போல் பர்டிகுலர் க்வெஸ்சன்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், நான் கொடுக்குற ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஹவு மெனி டிஸ்டிங்க்ட் சொல்யூஷன், ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் டஸ் த ஈக்குவேஷன் x1 + x2 + x3 = 11 ஹவ். ஸோ இந்த x1 + x2 + x3 = 11 ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும், வேறு x1 x2 x3 ஆர் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் எத்தனை இருக்கும். நான் நெகட்டிவ் மீன்ஸ் x1 x2 x3 எல்லாமே 0 1 2 இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? நான் நெகட்டிவ்னா நெகட்டிவ் இல்லாமல் இன்டீஜர்ஸ் எத்தனை இருக்கும், எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அண்ட் ஸோ ஆன் டூ என் வேரியபிள்ஸ் கொடுத்து இங்கே இங்கே ரைட் சைடில் உள்ள நம்பர் கேவாக இருந்ததுன்னா தென் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா இருக்குது என்னென்னா என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன் சி கே. ஓகேவா, சிங்கிறது இங்கே காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேவா, அப்போ ஹியர் இது இது ஃபார்முலாவை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது நம்ம அப்படியே போட்டு ஆக்சுவலாக இது அப்படியே போகணுன்னா எப்படின்னா இப்போ வந்து எக்ஸ் ஒன்னுக்கு ஜீரோ, எக்ஸ் டூக்கும் ஜீரோ, எக்ஸ் த்ரீக்கு லெவன் ஒரு சொல்யூஷனாக, அடுத்தது ஜீரோ ஒன் டென் ஒரு சொல்யூஷன், அடுத்தது ஜீரோ டூ டூ நைன் ஒரு சொல்யூஷன். இந்த மாதிரி இதில் ஜீரோவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இதில் எவ்வளோ வேணும் இதில் வந்து 12 பாசிபிலிட்டிஸ் வரும். அடுத்தது இங்கே ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணி ஐ மீன் இந்த மாதிரி மாறி மாறி போடும்போது நமக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். பட் அது அப்படியே போடுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே என்னது என்ன, என்னன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஒன் டூ த்ரீ, த்ரீ வேரியபிள்ஸ். கே என்ன, ரைட் சைடில் உள்ள அந்த நம்பர் லெவன். தேர்ஃபோர் ஃபார்முலா என்ன, தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் நான் நெகட்டிவ் சொல்யூஷன்ஸ், நான் நெகட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் கே. என்ன என்றது என்ன, த்ரீ ப்ளஸ் லெவன் மைனஸ் ஒன் சி கேங்கிறது லெவன், த்ரீ ப்ளஸ் லெவன் ப்ளஸ் த்ரீ ஃபோர்டீன் மைனஸ் ஒன் தேர்ட்டீன் சி ஒன். ஸோ தேர்ட்டீன் சி ஒன் ஃபார்முலா என்ன, தேர்ட்டீன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை தேர்ட்டீன் ஐ மீன் லெவன் ஃபேக்டோரியல் இன்ட்டு தேர்ட்டீன் மைனஸ் லெவன் ஃபேக்டோரியல், ஸோ டூ ஃபேக்டோரியல். சிம்பிளிஃபை பண்ணுங்கள் என்ன வரும், இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 11 ஃபேக்டோரியல் இன்ட்டு 12 இன்ட்டு 13 எழுதலாம், 13 ஃபேக்டோரியல் இல்லையா. ஸோ 11 ஃபேக்டோர் 11 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும், 2 வந்து 6 டைம்ஸ் வந்துடும், ஸோ 78 ஆன்சர். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ 6 இன்ட்டு 13 78 ஆன்சர். ஸோ புரியுதா, அடுத்தது இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் ஹவு மெனி வேஸ் கேன் 5 மென் அண்ட் 5 விமன் சிட் அரவுண்ட் ஏ டேபிள். ஸோ இங்கே டேபிள் ஒரு டேபிளை சுற்றி 5 மென் 5 விமன்ஸ் வந்து ஜென்ரல் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பக்க ஒரு ஒரு விமனுக்கு பக்கத்தில் இன்னொரு விமானம் உட்காரக்கூடாது, இல்லை விமனுக்கு பக்கத்தில் விமன் தான் உட்காரணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தா அது போடுறதுக்கு வேறு மெத்தட். பட் இது 2 மார்க் இல்லையா, சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 5 விமன் அண்டு 5 மென் இருக்காங்க, 5 விமன்ஸ் அண்ட் 5 மென் அண்ட் 5 விமன்ஸ் இருக்காங்க, மொத்தமாக 10 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்கள 10 சீட்ஸில் அரவுண்ட் ஏ டேபிள்னாலும் சீட்ஸ் லைனாக போட்டாலும் ஒன்று தானே, எஸ். ஸோ 10 சீட்ஸில் எந்தெந்த மாதிரி வேஸில் உட்கார முடியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ, 10. நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்கள அரேஞ்ச் பண்ண போகிறோம் எத்தனை சீட்ஸில், 10 சீட்ஸில். அப்போ அரேஞ்சஸ்னாலே என்ன பண்ணணும், பர்முட்டேஷன். அப்போ 10 × 10 விச் இஸ் நத்திங் பட் 10 ஃபேக்டோரியல் வேஸ். ஓகேவா, அது அவ்வளோதான். தேர் ஃபோர் த நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 10 × 10 விச் இஸ் நத்திங் பட் 10 ஃபேக்டோரியல். தட்ஸ் ஆல், அவ்வளோதான் ஆன்சர். 2 மார்க்ஸ் தான் இல்லையா, 10 ஃபேக்டோரியல். அடுத்தது இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரலாம், இதில் ரெண்டு வகை வரும். அது நம்ம இன்னொரு இந்த பிட் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 10, 12 இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸே ரெண்டு வரும். ஒன்று வந்து இது போல் மாடலில், இன்னொன்று இந்த மாதிரி, அதாவது ஹவு மெனி பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் 12 கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி 4 ஒன்ஸ், ஸோ எக்ஸாக்ட்லி 4 ஒன்ஸ், எக்ஸாக்ட்லி 5 0ஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸே ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஓகேவா, ஸோ ஹவு மெனி பிட் ஸ்ட்ரிங்ஸ், அதாவது பிட் ஸ்ட்ரிங்ஸ்னால் 0 1 0 1 இந்த மாதிரி ஜீரோவையும் ஒன்னையும் மட்டுமே கண்டெயின் பண்ணியிருக்கிற 12 லென்த்தில் உள்ள எத்தனை பிட் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம கொண்டு வரலாம். இப்போ 0 0 0 0ன்றதும் ஒன் ஆஃப் த பிட் ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, பட் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பிட் ஸ்ட்ரிங்கில் எக்ஸாக்ட்லி 4 ஒன்ஸ் இருக்க மாதிரி எத்தனை பிட் ஸ்ட்ரிங்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவுமே நம்மளோட அந்த ரெப்புடேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, இத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறோன்னா எத்தனை ரிப்பீட் வருதோ அது அதால் டிவைட் பண்ணிக்கணும். அதே தான் இங்கேயும் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோம், 12 பிளேசஸ். ஓகேவா, ஸோ 12 ஸ்ட்ரிங்ஸ் ஐ மீன் 12 லென்த் உள்ள நம்ம ஒரு பிட் ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ வந்து த டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தான் இது, டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எத்தனை, எஸ். ஸோ இஃப் என்ன என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஒன்ஸ். ஸோ ஓகே, இஃப் எ பிட் ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் 4 ஒன்ஸ்,
இதில் ஃபோர் ஒன்ஸ் இருக்கும்போது எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? ஃபோர் ஒன்ஸ் போக மீதி உள்ளது எல்லாமே ஜீரோஸாக தான் இருக்கணும் இல்லையா? அப்போது எயிட் மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் எயிட். ஸோ அப்போ ஃபோர் ஒன்ஸ் இருந்ததுன்னா அந்த டுவெல் லென்த்தில் மீதி உள்ளது எல்லாமே என்னது? எயிட் ஜீரோஸ். ஓகேவா? இஃப் எ பிட் ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் ஃபோர் ஒன்ஸ் தென் தேர் வில் பி ஹவு மெனி ஜீரோஸ்? எஸ், எயிட் ஜீரோஸ். ஓகேவா? அப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி ஆர்டர் பண்ண முடியும்னா எப்படி போட்டாலும் ஃபோர் ஒன்ஸ் வந்துடும், அதாவது ஃபோர் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகிடும். ஓகேவா? அதே சமயத்தில் எயிட் ஜீரோஸும் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ரெப்பிட்டேஷன் வந்தால் என்ன பண்ணும், அதால் டிவைட் பண்ணும் இல்லையா? எத்தனை எத்தனை ஃபோர் எத்தனை இது வந்து எத்தனை ஒன்ஸ் வருது? ஃபோர் ஒன்ஸ்னால் ஃபோர் ஃபேக்டோரியல், எயிட் ஜீரோஸ்னால் எயிட் ஃபேக்டோரியல். அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணி நீங்களாவே ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் கால்குலேட்டர் போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி டூ ஒன்ஸ், எக்ஸாக்ட்லி ஃபைவ் ஒன்ஸ், எக்ஸாக்ட்லி ஃபைவ் ஜீரோஸ் அப்படின்னா எத்தனை ஜீரோஸோ அது போக எத்தனை ஒன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது போக மீதி ஜீரோஸ் எடுத்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸோட ஃபேக்டோரியலால் டிவைடட் பை இந்த ரிப்பீட்டட் வர இந்த வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இது. ஓகேவா? பட் இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இதை நம்ம அதாவது முடிஞ்சால் பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நம்மளோட ஐடியாவை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? எல்லா ப்ராப்ளம்ஸும் அப்படி தான். ஆக்சுவலாக இது நம்ம எல்லா ஆக்சுவலாக லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு கொஷின்ஸ் வரணும்னா இந்த மாடலில் தான் வரும். ஓகேவா? எஸ். ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த்து டென் லென்த் உள்ள நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தட் எய்தர் பிகின் வித் ஒன் ஆர் எண்ட் வித் ஜீரோ. அண்டு கொடுக்கல. ரெண்டு ஆர்னா என்ன மீனிங்? ஒன்ல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எத்தனை பிட் ஸ்ட்ரிங்ஸ் வரும், அடுத்தது ஜீரோஸில் முடிகிற மாதிரி எத்தனை பிட் ஸ்ட்ரிங்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். சொல்யூஷன், இப்போ வந்து நம்மளுக்கு எத்தனை பிளேசஸ்மாக இருக்குது? டென் பிளேசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டென் பிளேசஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிகின் வித் ஜீரோ. ஓகேவா? எஸ். ஸோ இப்போது இதில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிகின் வித் ஒன் எத்தனை பிட் ஸ்ட்ரிங்ஸ் வருதுன்னு பார்க்கணும், எண்டு வித் ஜீரோ அதாவது பிட் ஸ்ட்ரிங்ஸ் எஸ்ட்ரிங் இப்படி எழுதிக்கலாமா? எஸ்ட்ரிங் பிகினிங் வித் ஒன், அடுத்தது ஆர் தானே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எண்டு வித் ஜீரோ பிட் ஸ்ட்ரிங் எண்டு வித் எண்டுனா இ போட்டுக்கலாமா? எண்டு வித் ஜீரோ. இது எத்தனை இது எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஆன்சர் கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் காமன் டேர்ம்ஸும் வரலாம். அதாவது நம்மளோட அந்த இது இருக்கு இல்லையா செட் தியரியில், இது ஏ இது பின்னு எடுத்துட்டோம்னா ஏ யூனியன் பின்றது என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி மைனஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது ஏவுக்கு ஒரு தடவை இந்த பாட்டை கவுண்ட் பண்ணுவோம், அடுத்தது பிக்கு ஒரு தடவை இந்த பாட்டை கவுண்ட் பண்ணுவோம். அப்போ ரெண்டு டைம் கவுண்ட் பண்ணிட்டோம்னா டபுள் ஆகிடும் இல்லையா? அதனால் ஏ யூனியன் பியில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், தனியாக தான் ஏவுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், பிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போது மைனஸ் த காமன் எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் எங்கள் கான்செப்டு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அப்போது த நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் அவங்க கேட்ட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் ஒன். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் ஒன்னு நான் இப்படி எழுதிக்கிறேன். அடுத்து நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் எண்டு வித் ஜீரோ. ஓகேவா? பிகின் வித் ஒன் எண்டு வித் ஜீரோ ஆர் கேட்டதுனால ப்ளஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இது ரெண்டுக்கும் காமன். ஓகேவா? நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் ஒன் அண்ட் எண்டு வித் ஜீரோ இது எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் தனித்தனியாக. அப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். ஓகேவா? தனித்தனியாக கண்டுபிடிக்கலாமா? எஸ். இப்போது நம்ம நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பிட் ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் ஒன். ஓகேவா? அப்படின்னா என்ன மீனிங், பிகின் வித் ஒன் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அதான் நம்ம எஸ் பி ஒன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இது எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட பிட் ஸ்ட்ரிங் லென்த் எவ்வளோ? டென் இருக்குது. இதில் என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு போதும், மற்றபடி மீதி இதுக்கெலாம் நமக்கு இது ஃபஸ்ட்டில் ஒன் இருக்கணும் அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, அப்போ மீதி உள்ளதுக்கெலாம் இங்கே எத்தனை சான்சஸ் இருக்கும்? இங்கே ஜீரோ வரலாம், ஒன் வரலாம், அப்போ இங்கே டூ சான்ஸ்.
இங்கேயுமே ஜீரோ வரலாம் ஒன் வரலாம் டூ சான்ஸ் டூ சான்ஸ் டூ சான்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஒன் போக மீதி உள்ள நைன் வரைக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் ஒன் எவ்வளோ டூ பவர் நைன் ஓகேவா எஸ் ஸோ நான் இங்கே இடம் இல்லை இங்கே கொஞ்சம் கீழே எழுதுறேன் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இது ஃபஸ்ட்டு அடுத்தது ரெண்டாவது த நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் எண்டு வித் ஜீரோ கேட்டிருந்தாங்க இல்லையா. இதுக்கும் அதே தான் நமக்கு வந்து என்னென்ன இருக்குது ஆக்சுவலாக டென் பிளேசஸ் இருக்குது இதில் ஜீரோ மட்டும் என்ன பண்ணிடுது ஜீரோவில் எண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வேணும். அப்போ கடைசி பிளேஸில் ஜீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மீதி உள்ள பிளேசஸ்லாம் எத்தனை சான்சஸ் இருக்குது ஜீரோ வரலாம் ஒன் வரலாம் டூ டூ அப்போ டூ டூ பாசிபிலிட்டி டூ பாசிபிலிட்டி அண்ட் ஸோ ஆன் டு டூ பாசிபிலிட்டிஸ் எத்தனை நைன் டைம்ஸ். அப்போ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன டூ பவர் நைன் டைம்ஸ் ஓகேவா. அடுத்தது மூணாவது காமன் த நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டார்ட் வித் அதாவது பிகின் வித் ஒன் அண்டு எண்டு வித் ஜீரோ என்ன வரும். இதோட மீனிங் என்ன மொத்தம் நமக்கு பத்து பிளேசஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன போட்டுட்டோம் ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் பிளேஸில் ஜீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ மீதி ரிமைனிங் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கே டூ பாசிபிலிட்டி டூ பாசிபிலிட்டி டூ பாசிபிலிட்டிஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போக டூ பவர் எயிட் பாசிபிலிட்டிஸ் ஓகேவா எஸ். தேர்ஃபோர் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் இப்போ சப்போஸ் இங்கே ஆர் கொடுக்காம அண்டு அண்டு கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க பிகின் வித் ஒன் அண்டு எண்டு வித் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் ஜஸ்ட் இது மட்டும்தான் டூ பவர் எயிட் மட்டுமே ஆன்சராக இருந்திருக்கும் ஓகேவா. ஆர் கொடுத்ததுனால தான் ஆர்னா என்ன எய்த இப்படி எத்தனை இருக்கும் இப்படி எத்தனை இருக்கும் ஸோ தனித்தனியாக இது மட்டும் இவ்வளோ இருக்குது இது மட்டும் இவ்வளோ இருக்குது ஸோ இது இது ரெண்டுக்கும் காமன் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா எத்தனை காமன் டேர்ம்ஸ் இருக்குன்னு மைனஸ் பண்ணுறோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. த டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் ஸ்ட்ரிங்ஸ் ஸ்டார்ட் வித் ஒன் அண்டு ஆர் ஆர் ஐ எம் சாரி ஆர் எண்டு வித் ஜீரோ ஈக்குவல் டு என்னது ஃபஸ்ட்டு டூ பவர் நைன் கண்டுபிடிச்சோம் அடுத்து ஒரு டூ பவர் நைன் கண்டுபிடிச்சோம் அப்புறம் அது காமன் டேர்ம் டூ பவர் எயிட்டுன்னு கண்டுபிடிச்சோம் ஓகேவா. இது எல்லாத்துலேருந்தும் டூ பவர் எயிட் காமன் வெளியில் எடுத்துடலாமா எஸ் இங்கே டூ வரும் மைனஸ் ஒன் வரும் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ அப்போ த்ரீ இன்ட்டு டூ பவர் எயிட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க பட் இதோடு விட்டால் கூட ஓகே தான் டூ மார்க்ஸ் தான் பட் இப்படி தான் இதை போட்டாகணும் ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ.